ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர் ஜோன் சேனல். போன வீடியோவில் நான் ஈவெண்ட்ஸை பற்றி பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் என்னடா பேச போகிறேன்னு கேட்குறீங்களா? புதிய லைக் பாஸை பற்றி தான். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறங்க. லெட்ஸ் கோ இன்டு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எலைட் பாஸ்க்குள்ளே வந்துட்டோம். சரி, எலைட் பாஸ் ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கலாம். ஐயோ, யாரோ இன்வைட் கொடுக்குறாங்களே. சரி, ஜீரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் இந்தமாரி ஆல்ரெடி ரெண்டு வச்சுருக்கேன். சரி, கெத்தாக தானே இருக்குது, போட்டுட்டு சுற்றுவோமே, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ராயல் வவுச்சர் சூப்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. மூணாவதாக என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு M60 கன் ஸ்கின். செம்ம கண்ணுங்க, சும்மா தூக்கி விட்டாலே போதும், எச்சா டஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நிறைய பேர் இந்த கன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராஷூட். அப்பா, பேராஷூட்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. சரி, அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேனர். இந்த பேனர் சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுவோம் வச்சுக்கிட்டு, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவதார். இதுவும் அதே மாதிரி தான், சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 24 hours பவுண்டி டோக்கன். செம்மையா, சூப்பரா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பண்டில் வந்துடுச்சு. செம்மையாக இருக்குதுப்பா, போப்பா தாறு மாதிரி. அந்த கேப்பில் இருக்கிற முடியெல்லாம் சும்மா ஓடும்போது பறக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுனா, நான் மேல் காஸ்ட்யூம் எல்லாம் அவ்வளோவா ஃபீமேல் காஸ்ட்யூம் எல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். அதனால மன்னிச்சுக்கோங்க. எப்படியாவது கேம் பிளே போடும்போதெல்லாம் இந்த காஸ்ட்யூமை யூஸ் பண்ணி ஒரு கேம் பிளேவை போடுறேன். அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஐயோ, யாரும் இன்வைட் கொடுக்குறாங்களே. சரி, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் தரானுங்க. இத்தோட நம்மளுக்கு மூணு டைமண்ட் ராயல் வவுச்சர் தந்துட்டானுங்க, சூப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Kar 98 கன் ஸ்கின். இந்த கன்னை யூஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஸ்கின்னை எக்யூப் பண்ணுவீங்கன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாலாவது டைமண்ட் வவுச்சர். நாயா, நாலு தந்துட்டானுங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. 100 என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் ட்ரெஸ். இந்த ஃபீமேல் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு ஜீரோவில் தந்தானுங்களே, அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு 100th பேட்சில் தரானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ப்ளே கார்ட். இது நான் யூஸ் பண்ணுறேன் நிறைய வாட்டி, இதை யூஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, 500 கோல்டு. இந்த கோல்டு எதுக்கு தான் தரானுங்கன்னு தெரில, யூஸ் பண்ணி என் கை தேஞ்சது தான் மிச்சமாயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேனர். இப்போ செம்மையாக இருக்குதியா, மேட் கௌபாயா இந்த பேனர் பேர், நல்லா இருக்குது. இதே எக்யூப் பண்ணி சுற்றுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா, இந்த ஸ்கேட் போர்டு இப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு லூனார் கலர் மாதிரி இருக்குது, கெத்தாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கேட் போர்டு இல்லாதவங்களாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யோ, 5th டைமண்ட் வவுச்சரியா, போங்கயா கெத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 150th, ஐயோ டேய், 150th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெட் பாக்ஸ். ஏன்யா, கன்னெல்லாம் மேலே பரகுது, சாவஸ்ட்டாக ஆவி தானே பரகும்னு நினச்சேன், இப்போல்லாம் கன்னையாக பறக்க விட்றீங்களா, கெத்தியா போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா செம்மையாக இருக்குது இந்த ஸ்கேட் போர்டு, சும்மா மணல்லாம் வாரி விட்டு எனிமிஸ் கண்ணெல்லாம் மண்ணை தூக்கிட்டு அவங்கள சுற்றி கெத்து பண்ணிட்டு போயிட்டே. நெக்ஸ்ட்டு 170th என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான எமோட்டுங்க. சும்மா எகுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிக்க விட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி போட்டு வெறுப்பேற்றி கெத்த காமிச்சிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு 180th என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எவால்யூஷன் ஸ்டோன். இந்த எவால்யூஷன் ஸ்டோன் இதில் கச்சிருந்தா இதோட சேர்த்து எனக்கு 2 எவால்யூஷன் ஸ்டோன் ஆகிடும். சரி, எப்படியாவது 4 சேர்த்து வச்சு அந்த பேக்கை வாங்கிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ஸ்கின்னு நல்லா தான் இருக்குலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் லெவல் 4. நான் ஆல்ரெடி நிறைய கேரக்டர் அப்கிரேட் பண்ணிட்டேன் ப்ரோ, இல்லை எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் வச்சுக்காதீங்க. இதை வச்சு அந்த ஜோசப் கேரக்டருக்கு கெத்து மட்டும் போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேல் காஸ்ட்யூம்னா எப்படி இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த மாஸ்க்குக்காகவே இந்த பண்டில் சீக்கிரமாக வாங்குறேன்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா நானும் இந்த மாஸ்கோட பெரிய ஃபேனு. இதை எப்படியாவது வாங்கி அந்த முள்ளமுன்றி தலையை முடிக்கு மட்டும் போட்டோன்னா செம்மையாக இருக்கும். யார் அதுன்ட்டு கேட்டிங்கன்னா, வேற யார், ஆண்ட்ரியூ தான். சரி, இது செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்கின்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த டாக்டர் ஆக்டோபர் ஸ்பைடர்மேனில் வருவான்ல, அவன் ட்ரெஸ்ஸு மாதிரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னையா, லெவல் 1 இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா லெவல் 3 இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெருசாக விட்ருக்காங்க. இந்த வீடியோ தம்ப்னெயிலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரீயாக மேஜிக் கியூப் தரானுங்கன்னு. அதுக்கான விஷயம் இப்போ வந்துடுச்சு. 250th என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ மேஜிக் கியூப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயே ஒரு பைக் ஸ்கின், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டோட பெரிய ஃபேனுன்னு கூட நான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைக்குட்டியோட ஸ்கின்னு. யோ, பூனைக்குட்டிலாம் நான் கிபி 300th century யூஸ் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் பண்டில். எங்கயா, ஆ வந்துடுச்சு. இந்த பண்டில் அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் வாலெட்டில் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பூனைக்குட்டியோட அமௌண்ட்டு.
யோ நான்லாம் பூனைக்குட்டியே யூஸ் பண்ண மாட்டேன், இதில் எங்கெந்த எமோட்டை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா? எக்யூபே பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ஓச்சர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஓச்சர் தரானுங்க. நிறைய பேர் இதில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மேஜிக் கியூப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம கேமர் ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்.